வணக்கம். நாங்கள் அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் சிறுகடம்பூர் கிராமத்திலிருந்து என்னோடய பேர் வந்து மேகலா பழனிவேல். நாங்கள் வந்து கடந்த நான்கு வருடமாக இந்த பனை ஓலை பொருட்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் சிறுகடம்பூர் கிராமத்தில் பெண்களுக்குன்னு தனிப்பட்ட தொழில் எதுவுமே கிடையாது. முந்திரி கொட்டை உடைக்கிறது மட்டும்தான் தொழில். அதுவும் எங்களுக்கெலாம் முந்திரி கொட்டை எப்படி உடைக்கணும்னே தெரியாது. நாங்கள் சும்மா வீட்டில் தான் ரொம்ப ஏழ்மையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு டால்மியா பாரத் ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு ட்ரைனிங் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஆர்சிட்டி மூலமாக ஒரு ட்ரைனிங் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து எங்கள் கையில் கொடுத்து ஆர்சிட்டியில் இத்தனை ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் அதில் சூஸ் பண்ண ட்ரைனிங் வந்து பனை ஓலை ட்ரைனிங் நாங்கள் சூஸ் பண்ணோம். அந்த ஆர்சிட்டி வந்து எங்களுக்கு 15 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த 15 நாள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நாங்கள் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் மட்டும் பத்தாது, நம்ம இந்த தொழிலை வந்து இன்னும் முன்னேற்றமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த தொழிலை விடாமல் பண்ணிகிட்ருக்கோம். 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இதில் நிறைய லாபம் வருது. இதில் வந்து நாங்கள் ராமநாதபுரத்தில் தான் போய் மெட்டீரியல் வாங்கிட்டு இருக்கோம். ராமநாதபுரத்தில் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து ஒயின் கவர் மட்டும் எங்களுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டிங் போய் ஆகிட்டுருக்கு. அந்த ஒரு கூடையோட ரேட் வந்து 26 ரூபா. நாங்கள் வந்து மாதம் குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் சும்மா இருந்ததுக்கு இந்த 10,000 ரூபா அப்படின்ற தொகை வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ ஒரு இன்பத் துன்பத்துலலாம் உதவி இருக்குது. அதனால் இந்த தொழில் மூலமாக நாங்கள் எவ்வளவோ முன்னேறி இருக்கோம். இந்த கூட வந்து எங்கே சேல்ஸ் ஆகுது அப்படின்னா கோவாவுக்கு போயிட்டுருக்கு. பைசா வந்து எங்களோட அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நாங்கள் பணம் எடுத்து பிரித்து கொடுத்துருவோம். நாங்கள் இன்னும் நிறைய பொருள் இந்த பனை ஓலையில் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர் கூடை, லஞ்சு கூடை, பூஜை கூடை, பென்சில் ட்ரே, ஃப்ளவர் வாஷு, இன்னும் நிறைய கூடை. மாடலுக்கு நீங்கள் எந்த கூடை கொடுத்தாலும் நாங்கள் பண்ணி தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த மெட்டீரியல்லாம் வந்து ராமநாதபுரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரோம். ஒரு ஓலையோட ரேட்டு வந்து 30 ரூபா. இந்த 30 ரூபா ஓலையில் வந்து நாங்கள் 7 கூடை பண்ணுறோம். 7 கூடையில் 210 ரூபா எங்களுக்கு லாபம் வரும். அதில் வந்து 30 ரூபா லெஸ் பண்ணால் கூட ஒரு ஓலைக்கு நாங்கள் 180 ரூபா 170 ரூபா லாபம் எடுக்கிறோம். அது மாதிரி மாதம் நாங்கள் வந்து இப்போ எங்களோட வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதம் 10,000த்துக்கு கம்மி இல்லாமல் நாங்கள் வருமானம் ஈட்டிகிட்டு இருக்கோம். இந்த வருமானம் வந்து எங்களுக்கு பகுதி நேரமாக தான் நாங்கள் செஞ்சிக்கிட்டு இருக்கோம். முழு நேரம் கிடையாது, பகுதி நேரமாக தான் செஞ்சிக்கிட்டு இருக்கோம். பனை ஓலை ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நாங்கள் 4 வருஷமாக இந்த தொழிலை விடாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். டால்மியா பாரத் ஃபவுண்டேஷனும் நபார்டும் சேர்ந்து கள்ளங்குறிச்சி அரியலூர் மாவட்டத்திலேயே காட்டுப்பிரிங்கம் வில்லேஜ், கள்ளங்குறிச்சி வில்லேஜ் ரெண்டு வில்லேஜ்லேயும் நாங்கள் கற்றுக்கிட்ட இந்த தொழிலை வந்து நாங்கள் ட்ரெயினராக போயிட்டு அங்கே இருக்கிற மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். அதில் என்னென்ன கூட சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் போட்டு எப்படி கூட பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். கலர் போட்டு எப்படி கூட பண்ணுறதுன்னா ஓலையை கிழித்து அந்த ஓலையை சைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு கோலப்பொடியை கலர் பொடியை வாங்கிட்டு வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதிஞ்சு அந்த தண்ணி வந்ததுக்கப்புறம் கிழித்து வச்ச ஓலையை வந்து அந்த தண்ணியில் வச்சு அழுத்தி நல்லா வேக வைக்கணும். ஓலைலாம் எதுவும் ஆகாது. வேக வச்சு எடுத்து பார்த்தோன்னா கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். கலர்ஸ் நல்லா அழகாக டார்க்காக நம்ம கோலப்பொடி கொட்டுறதை பொறுத்து டார்க்கான கலராக வரும். அதுக்கப்புறம் அந்த கள்ளங்குறிச்சி காட்டுப்பிரிங்கம் ட்ரைனிங் கொடுத்தது மூலமாக எங்களோட ஒரு நாள் சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 600 ரூபா பெட்ரோல் காசோட எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ நம்ம களைவெட்ட போனோம் அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு நம்மளால் 600 ரூபா சம்பாதிக்க முடியாது. 100 ரூபா 150 ரூபா தான் கூலி தருவாங்க. இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டது மூலமாக வெளி உலகத்துக்கு போய் 4 பேருக்கு இந்த தொழிலை சொல்லி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு திறமை ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து நபார்டும் டால்மியா பாரத் ஃபவுண்டேஷனும் தான். அரியலூர் மாவட்டத்தில் வந்து இப்போ கள்ளங்குறிச்சி காட்டுப்பிரிங்கம் ரெண்டு ஊர்லேயும் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் தொழில் முனைவோர் பயிற்சி வந்து நாங்கள் சிறுகடம்பூரில் கொடுத்தோம். மூணு வில்லேஜுக்கும் சேர்த்து தான் கொடுத்தோம். நபார்டு வங்கி மூலமாக கொடுத்தோம். டால்மியா பாரத் ஃபவுண்டேஷனும் அதில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த தொழிலை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே ஓலை வாங்குகிறோம், எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு தெளிவாக எடுத்து சொல்லி இதில் எவ்வளோ லாபம் வருது எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவங்களும் இந்த தொழில் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நபார்டு வங்கி மூலமாக வந்து எங்களுக்கு வங்கியில் கடன் கொடுக்க சொல்லி நபார்டு வங்கி மேலாளர்கள்லாம் வந்து வங்கி அலுவலர்களில் எங்கள் ஊருக்கே சிறுகடம்பூருக்கே கூட்டிகிட்டு வந்து பேச வச்சு இவங்களுக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த தொழில் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வங்கி கடன் பெற்று கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது மாதிரி முழு ஓலை இருக்கும். அந்த ஓலையை எடுத்து இதுதான் பனை ஓலை கிழிக்கிற மிஷினு. இந்த மிஷினில் வந்து ஓலையை இப்படி வச்சு இழுத்துக்கணும். Thank you.
கிழிச்சிட்டு இதுதான் அடி பின்ற ஈக்கு, இது வந்து சுத்துற ஓலை, இது அடிக்கு இது சுத்து ஓலை, இதை வச்சு தான் நம்ம அடி போட போகிறோம். இப்போ அடி எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அடி போட்டுட்ருக்கோம், அடி முடிய போகுது. அடி முடிஞ்சதுக்கப்புறம் மேலே வச்சு பின்னணும். இதுதான் மேலே வச்சு பின்னுற ஈக்கு. இது மேலே வச்சு எப்படி பின்னணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வச்சு ஈக்க மேலே வச்சு ஓலை சுற்றி வர ஓலையை வச்சு பின்றோம். அடியில் வர லைன் வந்து, அடியில் வர லைன் மட்டும் நல்லா நெருக்கமாக போடணும். ஒரு கேப்புக்கு ரெண்டு ரெண்டு பூ போடணும். அப்போ தான் கூட நமக்கு அழகாக வரும், கூட ஃபிட்னஸாகவும் இருக்கும். அப்போ தான் மேலே வச்சு பின்னிட்டுருக்கோம். இப்போ இந்த கூடையில் அடி முடிச்சுட்டு மேலே வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த கூடை வந்து நான் ட்ரைனிங் யாராருக்கெல்லாம் வேணுமோ எல்லாருக்குமே நாங்கள் சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். இப்போ இந்த கூடை முடிஞ்சிருச்சு. இதோட ரேட்டு வந்து 26 ரூபா. இந்த கூடை பின்னுறதுக்கு 20 நிமிஷம் ஆகுங்க சார். இதுவே புதுசாக பின்னுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணுறதுக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க சார். இப்போ இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மகளிரும் செய்யலாம். இந்த கூடை செய்கிறது மூலமாக வந்து நம்மளாலேயும் பெண்களாலேயும் வந்து ஒரு வீட்டு செலவுக்கோ இல்லை எதுக்கோ ஒரு லோன் கட்டுறதுக்கோ ஒரு வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னு நம்ம காட்டலாம். ரெண்டாவது வந்து ஆம்பளைங்க சம்பாரத்தனை மட்டும் நமக்கு பத்தாது. இப்போதைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வில் ஆம்பளைங்க சம்பாரத்தனை மட்டும் நமக்கு பத்த மாட்டேங்குது. ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு நம்மளாலேயும் ஒரு சிறு வருமானம் ஈட்டுறதுக்கு இந்த தொழில் ஏதுவாக இருக்கும் எல்லாத்துக்கும். அதனால் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள், அந்த பழமொழியை நாங்கள் 4 வருஷமாக அனுபவித்து அதுக்கப்புறம் தான் இந்த பழமொழிக்கு இந்த தொழில் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த தொழில் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த ஆர்சிட்டி, எங்களை வழிமுறை நடத்திக்கிட்டு வர நபாடு, எங்களை இது வரைக்கும் எங்களை கைவிட்டுறாமல் எங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க டால்மியா பாரத் ஃபவுண்டேஷன், மூணுக்கும் நாங்கள் நிறைய கடமைப்பட்டிருக்கோம். நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பழ ஓலை கூடையை வந்து கற்றுக்கிட்டு வந்து மேடம் மேகலா அவர்கள் எங்களுக்கு சிறுகடம்பூர் கிராமத்தில் உள்ள மகளிருக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் அதில் சேர்ந்து எங்களாலேயும் சம்பாதிக்க முடியும், நாங்களும் இதில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து நாங்களும் அதில் இணைந்து இப்போ இந்த கூடையை பின்னி இது மூலயமா நாங்களும் வந்து வருமானம் ஈட்டுறோம். எங்களால் இந்த கூடை தொழிலை கற்றுக்கிட்டு இப்போ எங்களால் இதை நல்லா ரன் பண்ண முடியுது. எங்களுக்கு தேவையான வந்து காசு உதவியும் இதில் எங்களுக்கு கிடைக்குது. நாங்கள் இதில் முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல இந்த கூடையை பின்ன கற்றுக்கிட்டது 10 பேர் பின்னிட்டு இருந்தோம். நாங்கள் பின்னினதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் இதில் ஆர்வம் எடுத்து இப்போ 40 பேர் நாங்கள் பின்னிட்டு இருக்கோம். 40 பேரும் இணைந்து செயல்படுறோம். இந்த 40 பேருக்கும் நல்ல வருமானம் இருக்கு. வணக்கம், என் பேர் தென்றல் குமாரி. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் செந்துறை தாலுக்கா சிறுகடம்பூர் கிராமம். நாங்கள் வந்து குழுவில் இருந்துகிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து ஆர்சிடி மூலமாக ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எத்தனை நாள்னு கேட்டோம், 15 நாள் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கன்னு சொல்லி அந்த ஆர்சிட்டிலே வந்து யார் சொன்னாங்கன்னா டால்மியா மூலமாக தான் எங்களுக்கு விஷயத்தே வந்து சொன்னாங்க. குழுவுக்கு 15 நாள் ட்ரைனிங் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நாங்கள் கற்றுக்குறோம், நாங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்கோம், நாங்கள் 15 நாள் ட்ரைனிங் எடுத்துக்கிறோன்னு சொல்லி சொன்னோம். 15 நாள் அதேமாதிரி ட்ரைனிங் கொடுத்தாங்க. எங்களுக்கு 15 நாள் ட்ரைனிங்லேயும் எங்களுக்கு மதிய உணவும் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. எந்த ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட் எதுவுமே வாங்க கிடையாது. மதிய சாப்பாடும் கொடுத்து நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அந்த சொல்லிக் கொடுத்ததோடு எங்களை விட்டுடாமல் எங்களுக்கு டால்மியா ஃபவுண்டேஷன் அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா எங்களை திரும்பி மேலே எப்படி நம்ம கொண்டு போகலாம் இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஓலை வாங்குகிற இடத்துலேருந்து ஆர்டர் பிடிச்சி, அதாவது நம்ம பின்னுனா அதை எங்கே அனுப்பலாம் அப்படிங்கிற இடம் வரைக்கும் எங்களுக்கு டால்மியா ஃபவுண்டேஷன் தான் எங்களுக்கு வழி காட்டினாங்க. அவங்க அதேமாரி ஓலை வாங்குகிற இடத்தையும் சொன்னாங்க. நாங்கள் போனோம், பார்த்தோம், ஓலையும் ராமநாதபுரத்துலேருந்து வாங்கினோம். அந்த கூடை பின்னி நாங்கள் கோவாவுக்கு அனுப்புறதுக்கும் அவங்களுக்கு எங்களுக்கு காமிச்சு இந்த இடத்த அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதேமாரி நாங்கள் அமிச்சோம். அதாவது ஒரு ஓலையோட ரேட்டு வந்து 30 ரூபா, நாங்கள் அதில் ஒரு கூடை 6 கூடை பின்றோம். ஒரு கூடையோட ரேட்டு வந்து 26 ரூபா. அது 26 ரூபாங்கும் போது எங்களுக்கு வந்து 180 ரூபா 200 ரூபாய் கிட்டத்தட்ட லாபம் கிடைக்குது. அதாவது 30 ரூபா மட்டையோட ரேட்டு கழிஞ்சாலும் மீதி 200 ரூபாய் கிட்டத்தட்ட எங்களுக்கு லாபம் கிடைக்குது. அது கிடைச்சாலும் எங்களுக்கு என்னன்னா ஆர்டர் வந்து எங்களுக்கு கோவாவுக்கு இருக்கு. அதனால் வந்து நாங்கள் இங்கேருந்து அரியலூர் போய் நாங்கள் எல்லாம் மெனக்கட்டு அரியலூரில் போய் கொரியர் போட்டால் தான் அது போகுது. அது அரியலூர் போகாமல் இங்கே நிறைய வகையான கூட நாங்கள் பின்னுறோம். அதாவது ஒயர் கூட, லஞ்ச் கூட, இந்த பார்டர்கன் வைக்கிற மாதிரி, ஸ்வீட் பாக்ஸ் வைக்கிற மாதிரி நிறைய வகையான கூடெல்லாம் பின்னுறோம். அதுக்கு எங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டிலே எங்களுக்கு கொள்முதல் செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த கூடை பின்னினதுக்கு அப்புறமா எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே
அதாவது அந்த ஏரிக்கரையில் அங்கங்கே கிடக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் நமக்கு இங்கே வச்சா நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கிட்ட நட்டு வச்சுருக்கோம். அதேமாரி அதை நிறையா அழிக்காதீங்க. வீட்டிலேயே சும்மா தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து எவ்வளோனா மாதம் நான் குழந்தை கை குழந்தை தான் வச்சுருக்கேன். என்னால் 15,000 மேலேயே சம்பாதிக்க முடியுது. ஏன்னா நான் பிள்ளைங்களையும் வீட்டில் பார்த்துக்கிறேன், அதை ஸ்கூலுக்கும் அமுச்சிக்கிறேன், வீட்லேயும் உட்காந்து நான் கூட பின்னுறேன், சாப்பிட்றேன். எதாவது வெயிலில் எனக்கு வேலையே கிடையாது. வெயில் இல்லாமல் எனக்கு இதில் கஷ்டமாக இருந்தாலும் நல்லா உட்காந்து நல்லா சம்பாதிக்கிறேன். எனக்கு தேவையானது என்னவோ எங்கள் வீட்டுக்காரரை எதுக்குமே எதிர்பார்க்கறது கிடையாது. எங்கள் வீட்டுக்காரரை எதிர்பார்க்காம எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம். அதேமாரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களுமே இணைந்து இந்த மாதிரி, அதாவது நாங்கள் என்ன இது பாலைக்குடிக்கு சொல்லிக் கொடுக்க போனோம், காட்டுப்பிரிங்க போனோம், கள்ளங்குறிச்சி போனோம், இங்கே பொன்பருப்பி, உஞ்சினி, மாறாக்குறிச்சி நிறைய ஊருக்கு, அதாவது நாங்கள் கற்றுக்கிட்டு நாங்கள் சும்மா இல்லை, நாங்கள் பல ஊருக்கு சொல்லிக் கொடுத்தோம். ஏன்னா நம்மளால் இது முடங்கிடக்கூடாது, எல்லாரும் இதை கற்றுக்கணும், எல்லாரும் இதை அனுப்பணும். ஏன்னா கோவாவில் தான் நிறைய ஆர்டர் பிடிச்சி கொடுக்குறாங்க. ஏமா அந்த தடவை புது ஆர்டர் கிடச்சிருக்கோம், 4,000 கூட வேணும், இந்த தடவை 3,000 கூட வேணும். இப்போ எங்களால் அவ்வளோ கூட கொடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் வந்து 25 பேர் பின்னணும், கற்றுக்கிட்டோம், இப்போ 40 பேர் பின்னுறோம். இருந்தாலும் அவ்வளோக்கு எங்களால் சமாளிக்க முடியலங்கிறதுனால எங்களை சுற்றி உள்ள பெண்களுக்கு அனைவருக்கும் நம்மளோட மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தோம். இன்னொன்று என்னன்னா, பாலித்தீன் ஒழிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து கடைக்கெல்லாம் போனோன்னா கவர் கொடுத்தாங்க, இப்போ அந்த கவரும் ஒழிஞ்சிருச்சு, ஒரு சில இடத்துல இருக்க தான் செய்யுது. அதுக்கு வந்து நாங்கள் இந்தமாரி நிறையா, அதாவது காய்கறி வாங்குற மாதிரியோ மற்றபடி அனைத்து வகையான கூடையும் செய்வோம். நீங்கள் எல்லாத்தையும் நீங்களே வாங்கி எங்களுக்கு கொள்முதல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து இன்னொன்று என்னன்னா, இவங்க நிறைய பேர் வந்தது எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்குது, ரேட்டு அதிகமாக இருக்குது எங்களுக்கு, ஓலையோட ரேட்டு. மற்றபடி இங்கே போகிற வர கஷ்டம் எங்களுக்கு. இங்கே அரியலூர் போய் அதை அனுப்பணும், அதுக்கு ஆள் பிடிக்கணும், அது நைட் ஆகுது, அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு இங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலே எங்களுக்கு கொள்முதல் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு வாய்ப்பளித்த டால்மியா பாரத் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கும், நபார்டு வங்கி அவங்களுக்கும், எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த ஆர்சிடி அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், என் பேர் கண்மணி. நாங்கள் அரியலூர் மாவட்டம் செந்தரை வட்டம் பரணம் கிராமம் இந்த கிராமத்தில் இருந்து பேசுகிறோம். நாங்கள் வந்து சணல் பை அப்படிங்கிற தொழில் செஞ்சிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஊர்லேயே கொடுத்தாங்க. எங்களுக்கு சணல்னால் என்னன்னு தெரியாது, புதுசாக வந்து ட்ரைனிங் கொடுத்ததால் நாங்கள் அதுலேருந்து ஒரு தொழில் மாதிரி செஞ்சு இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடச்சிட்ருக்கு. முதல்ல நாங்கள் துணி தான் தைச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த துணி தைச்சிட்டு இருந்ததுலேருந்து எங்களுக்கு வந்து நபார்டுலேருந்து வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. டால்மியாவும் வந்து அவங்க கூட சேர்ந்து எங்களுக்கு அவங்களோட செலவெல்லாம் ஏற்றுட்டாங்க. ஒரு 15 நாள் எங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஊர்லேயே கொடுத்தாங்க. அது நாங்கள் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ மகளிர் திட்டத்துலேருந்து வந்து எங்களுக்கு அதை எடுத்து செய்ய சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து நிறையா மாடல் அதில் அவங்க சொல்லி கொடுத்தது இல்லாத நாங்களே நிறையா மாடல் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தாம்பூல பை, கல்யாண ஆர்டரு, அது மாதிரி இந்த வீடு குடி போகிற ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கெலாம் நிறையா பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சணல் அப்படிங்கிறது நார்மலாக தெரியுமே ஒழிஞ்சு, ஆனால் மற்றபடி அது என்ன அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அவங்க வந்து சொன்னதால தான் எங்களுக்கு அது ஒரு அறிமுகம் கிடச்சிச்சு. அதுலேருந்து தான் நாங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தோம் அந்த பையெல்லாம். சணல் பை வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஒழிப்புக்காக இதை அப்போ கொண்டுட்டு வந்தாங்க. அதுலேருந்து நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் தான் கிடச்சிச்சு. ஒரு 20 பேர் சேர்ந்து குழுவாக செய்ய சொல்லியிருந்தாங்க மகளிர் திட்டத்தில். அது மாதிரி செஞ்சு எங்களுக்கு லோன் கொடுத்தாங்க. இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ அதை எடுத்து செஞ்சிகிட்ருக்கோம். லஞ்ச் பேக் செய்கிறோம், ஸ்கூல் பிள்ளைங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி. வாட்டர் பாட்டிலுக்கு பவுச்சு செய்கிறோம், ஆதார் பவுச்சு, நாப்கின் பவுச்சு, அது அப்புறம் வந்து தாம்பூல பை, சைடு பேகு, ஹேண்ட்பேகு, நிறைய ஐட்டம், ஒரு 15 ஐட்டம் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். யாராவது கேட்டாங்கன்னா ஆர்டர் எடுத்தும் செஞ்சுருக்கோம், லூஸ்லேயும் கொடுத்துருக்கோம், கடைங்களுக்கு போட்டுட்ருக்கோம். அது மாதிரி வந்து நிறைய மாடல் நிறைய பேர் கேட்குறாங்க. நார்மலாக எங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது நார்மலாக ஒரு ஜூட்டு எப்படி நறுக்கிறது, அதை எப்படி தைக்கிறது, ஒரு அளவு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு அளவு வச்சு, ஆனால் அது எங்களுக்கு வந்து ஒரு சுமாராக தான் எங்களால் செய்ய முடிஞ்சிச்சு. அட்வான்ஸாக இப்போ இருக்கிறத பார்த்துட்டு நாங்களாகவே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்களாகவே நிறையா செய்ய ஆரம்பித்து மாடலாக இப்போ வந்து முன்னாடி அவங்க சொல்லி கொடுத்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே நல்லா செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க ஒரு சில மாடல் தான் 15 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு ஜூட்டுனா என்ன அப்படின்னு ஒரு 2-3 நாள் அதுக்கான விளக்கம் அந்த மாதிரி கொடுத்தாங்க. திரும்ப வந்து அவங்க சொல்லி கொடுத்தது ஒரு 5 மாடல் 6 மாடல் தான். ஆனால் அதை வச்சு நாங்களே வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டு வேறு வேறு மாடலில் தைக்க ஆரம்பிச்சிருக்கோம். நார்மல் மாடல் தான் அவங்க சொல்லி கொடுத்தது. அதில் எப்படி டிசைன் பண்ணுறது, என்னென்ன டிசைன் பண்ணால் அது எப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள்
வந்து கிளாத்தை துணி கிளாத்தை அதில் யூஸ் பண்ணி எப்படி தைக்கிறது, ஜூட்டில் அதில் எப்படி பிரிண்டிங் போடுறது, பிரிண்டிங் போட்டு நம்ம எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நாங்களாகவே கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்டு நாங்களாகவே அதை ட்ரை பண்ணி செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஸ்டால் போட சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து அரியலூரில் ஒரு ரெண்டு டைம் ஸ்டால் போட்டோம். அது மாதிரி சென்னை வரைக்குமே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் இங்கேருந்து ரொம்ப தூரங்கிறதால எங்களால் அங்கே போக முடியல. இங்கே போட்டதில் ஓரளவு எங்களுக்கு வந்து கொஞ்சம் வருமானம் கிடச்சிச்சு. அது இல்லாத சமூக ஆர்வலர் மாதிரி ஒரு லேடி வந்திருந்தாங்க. அவங்க வந்து எங்களோட நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு எப்போ என்ன தேவைப்படுதோ அவங்க எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போவுமே அவங்களுக்கு தான் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அவங்க ரெகுலராக ஆர்டர் கொடுப்பாங்க. எப்பயுமே அவங்க ஆர்டர் இருந்துகிட்ருக்கோம். அதில் செஞ்சு அவங்க கேட்குற ஐட்டம் தான் நாங்கள் கொடுக்கறது. அது மாதிரி இப்போ வந்து எங்களுக்கு மகளிர் திட்டம் அப்படிங்கிறது இந்த சணல் சம்மந்தமான துறையிலேருந்து தான் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னும் ஆனால் மிஷின் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து முன்னாடி வந்து இது மீட்ரு வந்து விலை கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் வாங்கும் போது இப்போ விலை அதிகமாக இருக்குது. அது முன்னாடி பிரிண்டடு ஜூட்டு இருக்கும், அதை வாங்கினோம். ஆனால் இப்போ எங்களுக்கு பிளெயின் மட்டும்தான் கிடைக்கிது. நாங்கள் சென்னையில் தான் வாங்கிட்டுருக்கோம். ஆனால் அதை விட எங்கே கம்மியாக கிடைக்குதுங்கிறது எங்களுக்கு சரியாக தெரியல. அதை வாங்கி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் ஜூட் அப்படிங்கிறது வந்து நார்மலாக நீங்கள் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதை விட ஜூட்டு யூஸ் பண்ணால் நல்ல ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு தாவரத்துலேருந்து எடுக்கிறது இயற்கையான பொருள் அப்படிங்கிறதால நம்ம செயற்கை பொருள் இல்லாத இயற்கையான பொருளை தயாரித்த ஒரு இது. திரும்ப திரும்ப அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு கொண்டு போகிற லஞ்சு பேக்காக இருக்கட்டும், வாட்டர் பாட்டில் பவுச்சாக இருக்கட்டும், கொஞ்சம் ஹீட் ஆகாத இருக்கும். நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடைக்கு போகும்போது காய் வாங்குறதுக்கு பை அது இதுவே இதில் எடுத்துகிட்டு போ இதை எடுத்துகிட்டு போனோம் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் யூஸ் பண்ணுறதில்ல, விலையும் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக இயற்கையான பொருள்லேருந்து உற்பத்தி செய்கிறது, பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஜூட்டு கொண்டு வந்தாங்க. அதை வந்து நம்ம எந்தளவு பயன்படுத்துகிறோமோ அந்தளவு நம்ம உடல்நலத்துக்கு நல்லது. அது மாதிரி இது வந்து மக்கக்கூடிய பொருள் தான், மக்காத பொருள் கிடையாது. எல்லா இடத்துலையும் ரெக்ஸின் தான் பயன்படுத்துகிறாங்க. அது ஏன்னா இப்போ மொபைல் கவராக இருக்கட்டும், அதை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அதை அது உள்ளே வைக்கும் போது அது சூடாக தான் ஆகும். ஆனால் நம்ம இது அப்படி இல்லை. வண்டி கவரு, லேப்டாப் கவரு எல்லாமே வந்து ஜூட்டை பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த ஹீட்டு இல்லாமல் இருக்கும். அதுக்கு மாதிரி நம்ம உடல் உபாதைகள் இல்லாமல் இருக்கும் அதை யூஸ் பண்ணால். இது ஜூட்டை பொறுத்தளவு நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து கூலிங்கான ஒரு இதை தான் ஏற்படுத்தும், ஹீட்டை வந்து நமக்கு வெளிப்படுத்தாது. நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த லேப்டாப்க்கு கவரு இது மாதிரி டேபிளில் வந்து நம்ம சாப்பாடு வந்து கீழே டேபிளில் வைக்கும் பொழுது கீழே கொடுத்து வைக்கிற மாதிரி அதுக்கும் நாங்கள் ரெடி பண்ணுறதா இருக்கும். மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் வந்து எல்லாமே பிளாஸ்டிக்கை ஒழிச்சிட்டு சணல் பையை வந்து பயன்படுத்தணும் சணல் பொருளாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முயற்சியாக நாங்கள் வந்து என்ன செய்யறதுன்றக்கோ இப்போ வந்து எல்லாமே வந்து ஜூட்டில் நாங்கள் எந்தளவு எங்களால் முடியுமோ அந்தளவு மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நாங்கள் எல்லா ஐட்டமும் செய்யலான்னு ஒரு முடிவில் இருக்கோம். ஜூட்டு பை தைக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருளை பயன்படுத்துகிறோம், அதை எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் லஞ்ச் பேகு. இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம அந்த விளக்கமாக அதில் தெரிஞ்சிக்க போகிறோம். இது எப்படி நம்ம இதுக்கு என்னென்ன தேவை, இதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், இதை எப்படி செய்ய போகிறோம், இதுக்கு அளவு என்ன அப்படிங்கிறத பற்றி இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 25x9, ஹைட்டு வந்து 25, 25 ஒரு புள்ளி வச்சுக்கிறாங்க. அகலம் வந்து நமக்கு 9. நாங்கள் இப்படி தான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அளவு வச்சு தான், இப்போ எத்தனை 100 பேக் கேட்டாலுமே நாங்கள் வந்து இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனியாக அளவு வச்சு தான் நறுக்குவோம். ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் வந்துடும் ஒவ்வொரு பேகுக்கும். டிஃப்ரெண்ட் வராத இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் தனியாக மார்க் பண்ணி அளவு வச்சு நறுக்கிறோம். இது மெயின் பீஸ் மட்டும்தான். இப்போ மெயின் பீஸு கட் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ இதை மெயின் பீஸ் கட் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு ஒரு பீஸ் மட்டும் இல்லை, இது மெயினில் ஒரு பீஸ் இருக்குன்னா சைடில் பீஸ் கொடுக்கணும், மேலே பீஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குது. இதில் ஜிப்பு கொடுத்தும் நாங்கள் தைச்சிருக்கோம், வெல்க்ரோ வச்ச மாதிரியும் தைச்சிருக்கோம். இப்போ வந்து சைடு பீஸ் கொடுக்க போகிறாங்க. சைடு பீஸ் வந்து 9x5. இப்போ வந்து வெல்க்ரோ வச்சோம்னா இதை விட கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும். ஜிப்புங்கிறதால இதோட ரன்னர் இந்த ஜிப்பு இதுக்கானது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போகும். அதனால் இதில் 5x10 ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வரும். இப்போ சைடு பீஸ் கட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து மேல் பீஸ் கட் பண்ண போகிறாங்க. அடுத்தது 9x3 வச்சு ரெண்டு பீஸ் வந்து நறுக்க போகிறாங்க. மேல் பீஸ் வந்து 9x3. இன்ன வரைக்கும் நறுக்குனதை பார்த்தோம், என்னென்ன நமக்கு தேவை அப்படிங்கிறது. இப்போ இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இப்போ தைப்பாங்க நீங்கள் பாருங்க.
வந்து இதில் கைப்பிடி வச்சு தச்சிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஜூட்டை மடித்து வச்சு அடிச்சுட்டு அது மேலே வந்து கைப்பிடி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வச்சு தச்சிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம மெயின் பீஸுக்குள்ளேயே கொடுத்துடணும். கைப்பிடி கொடுத்தா தான் நமக்கு அது நல்லாயிருக்கும். இப்போ மெயின் பீஸில் இப்போ சைடு பீஸ் கொடுக்குறாங்க. சைடு நம்ம அகலத்துக்கானது ஒரு டிஃபன் பாக்ஸ் உள்ளே வச்சு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இப்போ நான் வந்து மெயின் சைடில் பீஸ் கொடுக்குறாங்க. சைடில் பீஸ் கொடுத்து திருப்புறாங்க. இதை எப்படி திருப்புறாங்கங்கிறது பாருங்கள். இப்போ பேக் தச்சாச்சு. இது ஃபினிஷிங் பண்ணோம்னா இந்த மிஷின்லேருந்து அந்த மிஷின் கொண்டு போயிட்டோம். ஏன்னா இது வந்து ஜூட்டு தைக்கிறதுக்கான ஊசி தான் இருக்குது, அதோட நூல் தான் இதில் இருக்குது. நம்ம இப்போ இந்த கிளாத்தை யூஸ் பண்ண போகிறோம். சைடில் வந்து இது பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த கிளாத்து, நம்ம நார்மலாக ஜாக்கெட் தைக்கிறோம்ல அதில் மீறுறது தான் அந்த மாதிரி பீஸு. இல்லை அப்படி கிடைக்கல அப்படின்னா நாங்கள் மீட்டராக கூட வாங்கிப்போம். இதை யூஸ் பண்ணி அந்த சைடில் நாங்கள் வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்து பிரியாத அளவு தைக்க போகிறோம். அந்த மிஷின் கொண்டு போக போகிறோம். இதுக்கு சைடில் அந்த துணியை கொடுத்து இது பிரியாத அளவு நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு நம்ம என்னென்னா 1.5 இன்ச் வச்சு நறுக்கிக்கிறோம். ரெண்டு பக்கத்துக்கும் ரெண்டு பீஸ் கொடுக்கணும். 1.5 இன்ச் அளவு வச்சு ரெண்டு பீஸாக நறுக்கிட்டோம். இதை நறுக்கிட்டு இது பிரியாமல் இருக்கிறதுக்கு இதை அப்படியே மடித்து வச்சு அடிச்சிக்கிறோம். இதை நம்ம மச்சு மடித்து அடிச்சுக்கிட்டால் தான் நமக்கு இது பிரியாது. இதை நம்ம இப்படி தான் சின்னதாக ரெண்டு பக்கமும் மடித்து வச்சு அடிச்சிக்கணும். இதை மடித்து வச்சு அடிச்சிக்கிட்டு இதை எப்படி பேக்கில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு பக்கம் மடித்து வச்சு அடிச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்போ வந்து நம்ம பேக்கில் எப்படி கொடுத்து தைக்கிறோம். பேகை நம்ம கடைசியாக ஃபினிஷிங் பண்ணுறோம். இதோட பேகோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்கெல்லாம் இதை கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காங்க, ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபினிஷிங் மட்டும் இன்ன வரைக்கும் அவங்க கொடுத்ததில்ல. இப்போ நான் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து இந்த பேக் வந்து ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு. ரெண்டு பக்கமும் சைடில் பீஸ் கொடுத்து அடித்தாச்சு. லஞ்ச் பேக் இதில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு டிஃபன் பாக்ஸு, இது மாதிரி வச்சுக்கிற மாதிரி ஸ்கூலுக்கு பிள்ளைங்க எடுத்துகிட்டு போகலாம், ஆஃபீஸுக்கு யூஸ் பண்ணலாம், ஜிப்பு வச்சு மூடிக்கலாம், நம்ம வண்டியில் மாட்டிக்கலாம். அதுக்கு தான் கைப்பிடி வந்து சின்னதாக வச்சுருக்கு. இப்போ ஜூட்டில் நம்ம எப்படி பை தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம செய்முறை விளக்கத்தோடு பார்த்தோம். எப்படி நறுக்கிறோம், எப்படி தைச்சோம் அப்படிங்கிறத, அதில் இன்னும் என்னென்ன பொருள் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். அது சம்மந்தமாக என்ன வேணும்னாலும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா சனி ஞாயிறு எங்களுக்கு வந்து லீவு தான், நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம். அந்த டைத்தில் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கற்றுக்கிறதுனா வந்து கற்றுக்கலாம். என்னென்ன ஐட்டம் இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இதை பார்த்து நீங்களும் வந்து பிளாஸ்டிக்கை ஒழிச்சிட்டு சணல் பையை வந்து பயன்படுத்துங்க. சணல் பயன்படுத்தி உடல்நலத்துக்கு தீங்கு இல்லாமல் நல்லா இருக்கணும்.